உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரிலே இன்று எடுபட்டவன் என்னும் சொல்லை நாம் காணலாம். நாட்டுப்புறங்களிலே மக்கள் பேசும்போது கவனித்தால், யாரையாவது திட்ட வேண்டுமென்றால் அவன் கிடக்கிறான் எடுபட்டவன், எடுபட்ட பயல் என்றெல்லாம் திட்டுகிறார்கள். எடுபட்டவன் என்றால் என்ன? அந்த சொல் எப்படி வழக்கத்திற்கு வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஊரிலே அடங்காதவர்கள் சில பேர் இருப்பார்கள். வீட்டிலே அடங்காதவன், ஊரிலே அடங்காதவன், நாட்டிலே அடங்காதவன் என்றவர்களை மூன்று வகையாக பிரிப்பார்கள். வீட்டிலே அடங்காதவர்கள் என்று வைத்து கொள்ளுங்கள், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அடங்க வேண்டும். அடங்காதவனை ஊரிலுள்ள பெருமக்களே அவனை அழைத்து அறிவுரை சொல்லி ஒழுங்குபடுத்துவார்கள். கணவன் மனைவிக்குள்ளே ஒருவருக்கு மனச்சிக்கல் வந்து ஒரு சிக்கல் இருந்தால் ஊரில் உள்ள மூதாட்டிகளே கணவனையோ மனைவனையோ தனித்தனியாக அழைத்து, உங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது, ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று அவர்களை ஒழுங்குபடுத்துவார்கள். அதற்கடுத்து ஊருக்குள்ளே ஒருவன் ஒழுங்கீனமாக இருக்கிறான், மது அருந்துகிறான், களவாடுகிறான், பொய் சொல்லுகிறான் போன்றிருந்து ஊரில் யார் சொல்லியும் அவர்கள் கேட்காமல் இருந்தால் அவனை விலக்கி வைத்து விடுவார்கள். அவனோடு யாரும் பழக மாட்டார்கள். அவர் வீட்டில் ஒரு நல்லது கெட்டது என்றால் யாரும் போக மாட்டார்கள். கடைக்காரர்கள் அவர்களுக்கு எதுவும் விற்கக்கூடாது. ஒரு மிதியடி தைப்பவன் கூட அவனுக்கு மிதியடி தைத்து கொடுக்கக்கூடாது. இப்படி விலக்கி வைப்பார்கள். அந்த விலக்கி வைவனை அவன் எடுபட்டவன், நல்லவன் என்ற ஒரு பட்டியலிலிருந்து எடுபட்டவன். திருவள்ளுவரே சொல்லுகிறார்கள், கல் உண்ணாதே, கல் உண்டால் நல்லவர்கள் மனதில் நீ இருக்க மாட்டாய், நல்லவர்கள் உன்னை மதிக்க மாட்டார்கள். உண்ணத்த கல்லை உணில் உண்க சான்றோரால் எண்ணப்படாதவர். எனவே மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும், பெரியவர்கள் நம்மை மதிக்க வேண்டும். பெரியவர்களால் மதிக்கப்படாமல் ஒன்று இருந்தால் அவன் எடுபட்டவன், மக்களால் மதிக்கப்படாதவன். அவன் ஒருவன் கெட்டால் அவன் போல் பல பேரும் கெட்டு போய்விடுவார்கள் அல்லவா? எனவே விலக்கி வைத்து பார்ப்பார்கள், ஊரில் விலக்கி வைத்து பார்ப்பார்கள். திருந்தவில்லை என்றால் அது நாட்டளவிற்கு அரசன் பார்வை அளவிற்கு போகும். இவன் அவனை திருத்தவே முடியாது, அவன் கெட்டவனாகத்தான் இருப்பான் என்று தெரிந்தால் அரசன் அவனை நாடு கடத்துவான். எங்காவது கடலில் சிலரோடு கூட அனுப்பி எங்காவது ஒரு தீவிலோ ஒரு ஊரிலோ குடியேற்றி விடுவார்கள். அது பழக்காலத்தில் அப்படி வழக்கமாக இருந்தது. எனவே அடங்காதவர்களை அடக்கி ஒழுங்குக்கு கொண்டு வர முடியவில்லை என்றால் கடலில் ஏற்றி கடலிலே கப்பல் வழியாக வேறு நாடுகளிலே குடியேற்றி விடுவார்கள். ஆஸ்திரேலிய பழங்குடியில் கூட பல பேர் அப்படி வேறு எங்கிருந்தோ கப்பல் வழியாக வந்து இறக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். ஏன், ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் உள்ள வெள்ளைக்காரர்கள் கூட இங்கிலாந்து சிறையிலே இருந்தவர்கள் அவர்களை கொண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் இறக்கினார்கள் என்று சொல்வதும் உண்டு. அதற்கு முன்பே ஆஸ்திரேலியாவிலே உள்ள மக்களிலே ஒரு சில வகையினர் கடலிலே கப்பல் வழியாக கொண்டு வந்து இறக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஆஸ்திரேலியாவினுடைய வடக்கு வடமேற்கு பகுதிகளிலே கடற்கரைக்கு வந்து புலம்பி அழுதுவிட்டு கடலை வணங்கிவிட்டு போய்விடுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் கேட்டால், மீண்டும் வந்து எங்களை அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொன்னார்கள் கப்பலிலே வந்தவர்கள், அவர்கள் வரவே இல்லை என்று திரும்பி போகிறார்களாம். இதிலிருந்தே இப்படி எடுபட்டவர்களை எல்லாம் எக்காலத்திலும் மன்னர்கள் கொண்டு போய் வேறு ஊர்களிலே தீவுகளிலே நாடுகளிலே இறக்கியிருக்கிறார்கள் என்பதும், சமுதாயத்திலே கெட்டவர்கள் இருந்தால் அந்த ஊர் ஒழுங்கு அமைதி எல்லாமே கெட்டு போகும். ஒருவன் கெட்டவன் இருந்தால் பல பேர் கெட்டவர்களை உருவாக்கி விடுவான். ஒரு அன்பான அமைதியான இனிமையான நல்ல மக்களே உள்ள ஊராக அந்த ஊரை மாற்ற வேண்டுமென்றால் அந்த ஊரில் கெட்டவர்கள் எடுபட்டவர்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தால் தான் இந்த எடுபட்டவன் என்ற ஒரு சொல் தீயவர்கள் என்றும், அந்த தீயவர்களை திருத்துவதற்கு இவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் என்றும், பாடுபட்டு திருத்தியும் முடியாதவர்களைத்தான் வெளிநாட்டுக்கு அனுப்பினார்கள் என்றும் தெரிகிறது. எவ்வளோ நேரம்